கர்நாடகாவில் கடந்த 40 ஆண்டுகளில் 5 ஆண்டுகால ஆட்சியை முழுமையாக நிறைவு செய்த ஒரே முதல்வர் என்ற சரித்திரத்தை படைத்திருக்கிறார் சித்தராமையா. கர்நாடகாவில் 1972 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரசின் தேவராஜ் ஹர்ஸ் முதல்வரானார். அவர் 1977 வரை முதல்வராக 5 ஆண்டுகள் பதவி வகித்தார். 1978 தேர்தலில் தேவராஜ் ஹர்ஸ் மீண்டும் வென்று முதல்வரானார். ஆனால் 2 ஆண்டுகாலம்தான் 2வது முறையாக முதல்வராக பதவி வகித்தார் தேவராஜ் ஹர்ஸ். தேவராஜ் ஹர்ஸுக்கு பின்னர் சுமார் 40 ஆண்டுகால கர்நாடகா அரசியல் வரலாற்றில் 5 ஆண்டுகாலம் முழுமையாக ஆட்சி செய்த முதல் முதல்வர் என்ற சரித்திரத்தை தற்போது சித்தராமையா உருவாக்கியுள்ளார். 1980 தேவராஜ் ஹர்ஸ் பதவி விலக 3 ஆண்டுகாலம் முதல்வராக இருந்தார் குண்டுராவ். 1983 சட்டசபை தேர்தலில் ஜனதா கட்சி வென்று ராமகிருஷ்ணே ஹெக்டே முதல்வர் நாற்காலியில் அமர்ந்தார். ஆனால் 1984 லோக்சபா தேர்தலில் ஜனதா கட்சி படுதோல்வியை தழுவியதால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். 1985 சட்டசபை தேர்தலில் ஜனதா கட்சி மீண்டும் வெல்ல மீண்டும் முதல்வரானார் ஹெக்டே. ஆனாலும் குற்றச்சாட்டுகளில் சிக்கி 1986 1988 ஆகிய ஆண்டுகளில் மீண்டும் பதவியை ராஜினாமா செய்தார் ஹெக்டே. முதல்வராக முழு ஆட்சி காலமும் பதவி வகிக்கவில்லை. 1988 ஜனதா தளத்தின் எஸ்ஆர் பொம்மை முதல்வரானார். பொம்மை அரசானது ஓராண்டுதான் பதவி வகித்தது. பெரும்பான்மையை நிரூபிக்க தவறியதாக பொம்மை அரசை ஆளுநர் கலைத்தார். இதை எதிர்த்து பொம்மை உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் அளிக்கப்பட்ட தீர்ப்புதான் இன்றும் ஆளுநர்களுக்கு கடிவாளமாக இருந்து வருகிறது. 1989 தேர்தலில் காங்கிரஸ் மீண்டும் வென்றது. 1968 முதல் 71 வரை வீரேந்திர பாட்டீல் முதல்வராக இருந்தார். ஆனாலும் அவருடைய ஆட்சியும் ஓராண்டுதான் நீடித்தது. 1990 பங்காரப்பாவை முதல்வராக்கினார் காங்கிரஸ் தலைவராக இருந்த ராஜீவ்காந்தி. ஆனால் 2 ஆண்டுகள்தான் பங்காரப்பா முதல்வராக இருந்தார். அவரை பதவி விலகச் செய்தது காங்கிரஸ் மேலிடம். 1992 வீரப்ப மொய்லி முதல்வரானார். 1994 வரை மொய்லி முதல்வராக இருந்தார். 1994 ஜனதா தளம் அதிக இடங்களை கைப்பற்ற தேவகவுடா முதல்வரானார். ஆனாலும் 1996 பிரதமரான நிலையில் முதல்வர் பதவியை தேவகவுடா ராஜினாமா செய்தார். அதன் பின்னர் ஜே ஹெச் பட்டேல் 1999 முதல்வராக இருந்தார். 1999 தேர்தலில் காங்கிரஸ் வெல்ல எஸ் எம் கிருஷ்ணா முதல்வரானார். ஆனாலும் பதவி காலம் முடிவதற்கு 5 மாதங்களுக்கு முன்னரே 2004 தேர்தலை சந்தித்தார். 2004 முதல் 2006 காலத்தில் மதச்சார்பற்ற ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி அரசில் தரம் சிங் முதல்வராக இருந்தார். 2006 முதல் 2007 வரை குமாரசாமி முதல்வராக இருந்தார். 2007 குமாரசாமி ராஜினாமா செய்தார். பின்னர் 2008 மே மாதம் வரை ஜனாதிபதி ஆட்சி அமலில் இருந்தது. 2008 பாஜக மதச்சார்பற்ற ஜனதா தளம் ஆட்சியை கைப்பற்றியது. எடியூரப்பா முதல்வரானார். ஆனால் சட்டவிரோத சுரங்க அனுமதி வழங்கியதில் 2011 பதவியை எடியூரப்பா ராஜினாமா செய்தார். 2011 முதல் 2012 வரை சதானந்த கவுடா முதல்வராக இருந்தார். 2012 முதல் 2013 வரை ஜெகதீஷ் ஷெட்டர் முதல்வராக பதவி வகித்தார். 2013 சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் வென்று சித்தராமையா முதல்வரானார். தற்போது 5 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார் சித்தராமையா.